ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஓவராலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் தனித்தனியாக உங்களுக்கு என்டிபிசிக்கு, குரூப் டிக்கு, ஏஎல்பிக்கு, எல்லாத்துக்குமே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கு வந்து தனித்தனியாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா, ஓவராலாக வந்து ஒரு பிகினராக நீங்கள் ரயில்வேக்குள்ளே உள்ளே வர்றீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரயில்வேங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். நீங்கள் வந்து இந்த குரூப் டி எக்ஸாமு, என்டிபிசி, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், இது எல்லாமே ஈஸியாகவே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரயில்வேயில் சிலபஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, ஸோ இப்போது நடந்து முடிஞ்ச என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம் வச்சு நான் அனலைஸ் பண்ணும்போது இங்கே கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது பேங்கிங் ஸ்டூடெண்ட்டு இங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அவங்க வேறு எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ரா படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனிங் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அவங்க படிச்சிருக்காங்க. அது போக அவங்களுக்கு மேக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் ரெண்டுமே அவங்க ரெஃபர் பண்ணது டிஎன்பிஎஸ்சி. அப்போ அவங்க என்ன படிச்சாங்களோ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த பேங்கிங் ஸ்டூடெண்ட் எப்படி கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்கோர் வச்சு தான் பேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா எதுவும் கிடையாது. எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் கிளியர் பண்றாங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயோட பேட்டர்ன் வந்து சேமா தான் இருக்கும். அதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியில எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். அப்போ பேங்கிங் ஸ்டூடெண்டால எப்படி வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பேங்கிங் மேக்ஸை விட இங்கே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் ரயில்வேக்குள்ளே உள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் உங்களோட ஸ்கோர் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது, எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து கம்மியாகிடக்கூடாது. 100% இதில் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இதில் இருக்க கொஷின்ஸ் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்காங்களோ அதில் ஒரு 90% ஆஃப் கொஷின்ஸ் வந்து வித் அக்யூரஸியோடு நீங்கள் போடக்கூடிய அளவுக்கு உங்களோட ஸ்பீடு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடணும். ஸ்பீடு, அக்யூரஸி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும். இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு பிகினருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸுங்கிறது ஒரு பெரிய கடல், அதுக்காக நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸை படிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ், ரீசனிங் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஒவ்வொரு டாபிக் வைஸ், ஹிஸ்ட்ரி தனியாக, பாலிட்டி தனியாக, ஜியாகிரஃபி தனியாக, உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ அந்தளவுக்கு ஜென்ரல் அவேர்னஸையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கோர் வந்து எங்கே இருக்கும்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே கம்மியாகாத அளவுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெடி ஆகணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜென்ரல் அவேர்னஸில் எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரல் அவேர்னஸுங்கிறது ஒரு கடல், அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான். கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க, அதே சமயம் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. இல்லை ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக், ஜிகே, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதிலிருந்து கொஷின்ஸ் நிறையா வந்துடும். அப்போ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது கரண்ட் அஃபேர்ஸ் வருமா இல்லை இதிலிருந்து வருமா. இல்லை எந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் இல்லை 1.5 இயர், 1 இயர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாம் முன்னாடி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போனால் கூட போதும். இப்போ ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இப்போ நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி கொஷின்ஸ் கேட்டாலுமே என்ன கான்செப்ட்னாலும் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஜென்ரல் அவேர்னஸும் சைடில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கணும். ஓரளவுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சுட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதே சமயம் மூணுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து சிலபஸ் கம்மி ரயில்வே எக்ஸாமில், நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட சிலபஸை வந்து நீங்கள் குயிக்காக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டெஸ்ட் எடுத்துட்டு ஜென்ரல் அவேர்னஸை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரயில்வே செலெக்ஷன் பேட்ச்லையும் நான் இந்த ட்ரிக்கை தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டாக எக்ஸாம் போன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஃபாலோ பண்ணது இந்த ட்ரிக்கு தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நிறைய ஸ்கோர் வாங்குற மாதிரி. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்கான பிறகு, மேக்ஸில் உள்ள சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம், ரீசனிங்கில் உள்ள சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே 2016 லாஸ்ட்டாக என்டிபிசி எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ நடந்த என்டிபிசி குரூப் டி எக்ஸாமோட பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டைம்ல. இப்போ அதாவது 2016 முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 2018 குரூப் டி நோட்டிபிகேஷன் வந்துச்சு, 2019 என்டிபிசி நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அந்த என்டிபிசியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க. 2019 எழுதின என்டிபிசி, சாரி 2019 நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதுக்கான எக்ஸாம் வந்து 2021 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு, ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி இப்போ வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க.
அப்போது அந் அப்போ போன ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா அந்த 2016 கேட்ட கொஷின்ஸு, அது போக எஸ்எஸ்சியில் அந்த டைமில் கேட்ட கொஷின்ஸு, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லையும் எம்டிஎஸ்லையும் என்ன டைப் ஆஃப் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ இதுதான் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை முடித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நானும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் யூடியூப்பில் ஒரு 45 minutes 1 hour வீடியோஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் கம்பைன் பண்ணி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு கண்டென்ட் ரெடி பண்ணி, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து ரெடி பண்ணி வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன். நேற்று கூட நான் வந்து வென்டைகிராம் வந்து போட்டிருந்தேன். ஸோ மொத்தமே வியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 மெம்பர்ஸ் தான், ஒரு 200 கூட இல்லை, ஒரு 170-150 மெம்பர்ஸ் தான் பார்த்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆகலையா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்போது அந்த மாதிரி அந்த டைமில் வீடியோ போடும்போது, அந்த 2020 அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் போடும்போது, ஸோ அப்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க மேக்ஸ் ரீசனிங்னா அந்த அளவுக்கு பார்த்தாங்க. அதில் நிறைய பேர் கிளியர் பண்ணவும் சொன்னா செஞ்சாங்க. அந்த கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே நீங்கள் கொடுத்த அந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸு ப்ளஸ் நீங்கள் கொடுத்த அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கான பிடிஎஃப், இதை மட்டும்தான் மேடம் நான் படித்தேன் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பாங்க, சக்ஸஸ் ஸ்டோரியிலையும் நான் அந்த பிடிஎஃப் மட்டும் தான் படித்தேன், மேமோட அந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் நான் பார்த்தேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போவும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது என்னென்னா, ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா மேக்ஸுக்குன்னு இருக்க சிலபஸை ஃபஸ்ட்டு தெளிவாக முடிங்க, ரீசனிங்க்குன்னு இருக்க சிலபஸை தெளிவாக முடிங்க, இதை முடிச்சுட்டு இதில் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வர வைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதை ஃபுல்லாகவே மறுபடி சிலபஸ் கிட்ட போகக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸுக்குன்னு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டைம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எங்கே வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும், இதை திருப்பி 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 படிக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதில் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிட்டாலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்போ இதில் நம்ம 100% இருக்கோம்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஓரளவுக்கு அட்டன் பண்ணால் கூட இங்கே பாஸ் ஆகிடலாம். குரூப் டிக்கெலாம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் எக்ஸாம், அதுக்கப்புறம் பிஇடி தான். அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், நம்ம படிக்கும்போது தெளிவாக படிக்கணும், இது மட்டும் இருந்துச்சுன்னா போது எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸுக்குன்னு பெருசாக எதுவுமே கிடையாது, இதுதான் டாபிக் நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப். நம்ம ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேக்ஸில் இந்த ஆர்டரில் தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்துருப்பேன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, இவ்வளோ தான் மேக்ஸ்னா இவ்வளோ தான் சிலபஸ். அப்போ இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு மொத்தமே எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 days தான் ஆகும். நான் அதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், செலெக்ஷன் பேட்ச்லேயே இதை வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னே ஒரு பிகினருக்கு வந்து பயமாக இருக்குது எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்டேன், வார வாரம் ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன், வாரத்துக்கு நீங்கள் இவ்வளோ படித்தா போதும்ப்பா அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் முடிக்கிறீங்க, அதுக்கு கீழே உங்களுக்கு சர்க்கிள் டெஸ்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட் போனாலுமே சரி உங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். ஸோ டெய்லி டெஸ்ட் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு இதுதான் படிக்கிறதுக்கான கரெக்டான வே. நான் ஒரு செலெக்ஷன் பேட்ச்லேயும் அதான் வச்சுருக்கேன், ஒரு டாப்பிக்கு அதுக்கு கீழே சர்க்கிள் டெஸ்ட்டு, என்னென்ன டாப்பிக்லாம் அந்த வாரத்தில் முடிக்கணுங்கிறதுக்கான பிடிஎஃபும் கொடுத்துருந்தேன், வீடியோவும் நான் வந்து யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிஎஃபை வந்து டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்பு, ஆப்லேயும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை விட படிக்கிறதுக்கு வேறு என்ன வேணும்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து படிங்க, ரயில்வேலேருந்து அடுத்து உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகணும், ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸுக்கான சிலபஸ். ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான், இந்த டாபிக் தான் மேக்ஸு, இதை எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தூரம் சொல்லி இன்னுமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸ்னா இந்த டாப்பிக்கில் இவ்வளோ வீடியோஸ் மட்டும் பாருங்கள், அதுக்கு கீழே 25 questions ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும், அதனால தான் நான் அந்த டைம் டேபிள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ நீங்கள் பிகினராக உள்ள வரீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மேக்ஸில் உள்ள சிலபஸை முடிங்க, ரீசனிங்கில் உள்ள சிலபஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு போங்க, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டையும், ஓகே? ஸோ இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரயில்வேயோட ரீசனிங் நீங்கள் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் ஜஸ்ட் ஏபிசிடி தான், இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் ஏபிசிடி தெரிஞ்சால் போதும் இந்த டாப்பிக்லாம் முடிச்சிடலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இந்த கிரேட்டர் தன், லெஸ் தன், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இந்த சிம்பிள் தெரிஞ்சால் போதும் இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். பிளட் ரிலேஷனுக்கு அந்த டயக்ராம் தெரிஞ்சால் போதும் முடிச்சிடலாம். அனாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் படிக்கக்கூடிய எல்லாம் கம்பைன் பண்ணி வரக்கூடியதான் அனாலஜி. அப்புறம் அனாலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், சிலாஜிசம்லாம் சம்னா என்ன, ஆல்னா என்ன, சம் நாட்டுனா என்ன, கூடிய அந்த கான்செப்டுக்கான அந்த ஃபஸ்ட்டு 5 videos பார்த்தீங்கனாலே போதும் சிலாஜிசம் டாபிக் ஈஸி. அதுக்கப்புறம் டேட்டா சஃபிசியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனு, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்டு,
அசம்ஷனு, டெசிஷன் மேக்கிங்கு, கோடிங் டிகோடிங்கு, வெண்டைகிராம். நேற்று நான் ஒரு டாபிக் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, வெண்டைகிராம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன குழந்தை, ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையை கூப்பிட்டு அந்த டயக்ராமில் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் கூட போட்டுருவாங்க. அந்த ஈஸியாக இருக்கும். ரயில்வேயோட ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பஸ்ஸில். ஒருவேளை ரீசனிங் டஃப் ஆகுறோம் அப்படின்னா அவங்க எங்கே தொடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் கை வைப்பாங்க. ஒருவேளை ரயில்வேயோடது வந்து உங்களுக்கு டஃப் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அதில் கான்செப்ட் எல்லாம் தெளிவாக சொல்லிடுவேன். இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ அதையும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்கோரை யாராலையும் கம்மி பண்ண முடியாது. எக்ஸாமில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் உங்களோட ஸ்கோர் வந்து ஹையாக இருக்கும். அது போக ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலில் தான் மற்றவங்களும் படிச்சிருப்பாங்க. ஏன்னா யாராலையுமே இங்கே ஜென்ரல் அவேர்னஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் படித்த அதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான், அதே ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதே மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. அதே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், நேஷனல் பார்க்கு, இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை தான் மற்றவங்களும் படிக்க போகிறாங்க. ஸோ அப்போ இது நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தும் நிறைய எடுக்கலாம். அப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டஃப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக செலெக்ஷன், கன்ஃபார்மாக 100% செலக்ட் ஆகிடலாம். அப்போது படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பிகினர் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 100% எக்ஸ்கியூஸே கிடையாது. 100% மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன கொஷின் கேட்டாலும் நான் போடுவேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரயில்வேயோட கொஷின். ஸோ எப்படி ஆரம்பிக்கணும், என்ன படிக்கணும்னு தெரியாதவங்க நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் கிளாஸஸ் வந்து தெளிவாக போய்கிட்டு இருக்குது, கிளாஸஸும் போய்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஒரு 10th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே டெஸ்ட் வைப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து சர்க்கிள் டெஸ்ட் இருக்குது, 5 டாபிக் முடிச்சோடனே குமுலேட்டிவ் டெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் முதற்கொண்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இனி உங்கள் கையில் தான் இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க, ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ரொம்ப ரொம்ப சிலபஸ் கம்மி, இவ்வளோ தான் சிலபஸ். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான வீடியோஸும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, அதே சமயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்குது. எடுத்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து இப்போ இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அடுத்து சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல வருவீங்க. ஏன்னா இதுதான் போன தடவை உள்ளவங்க ஃபாலோ பண்ணது. மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஜென்ரல் அவேர்னஸும் படித்தாங்க, எல்லா டாபிக்ஸும் படித்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணிட்டு போனாங்க. இதில் அவங்களோட ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சு. ஜென்ரல் அவேர்னஸ் டஃப்பாக இருந்தாலுமே அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ உங்களையும் அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க, ஜென்ரல் அவேர்னஸும் படிங்க. ஏன்னா இங்கே ஜென்ரல் அவேர்னஸுங்கிறது நிறைய இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் நம்ம ஆப்பில் வந்து இப்போ வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து முடிஞ்சிருக்கு, அதை வந்து செகண்ட் வீக்கில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி அந்த ஜென்ரல் அவேர்னஸையும் சைட் பை சைடு முடிச்சுட்டு வர மாதிரி தான் பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் இருந்தீங்கன்னா. ஸோ ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிலபஸ் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ சிலபஸ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியான சிலபஸ் இருக்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை தெளிவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ப்ராக்டிக்ஸ்னு வச்சுக்கணும், இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிச்சிடணும், ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். உங்கள் வேலையே படிக்கிறது தான், படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் லைஃபே செட்டில் ஆகிரும், ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க. இதெல்லாம் ஒரே நாளில் பண்ண முடியாது, டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ டெய்லி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வரும், ஓகே? ஸோ ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு என்ன தோணும்னா நம்ம இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸாம்னா இவ்வளோ இப்படி தான் ஈஸியான வழி இவ்வளோ இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு, அந்த வழி சொல்லியும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குதே அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்கிற வீடியோ, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லைனா எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் ஒருத்தங்க பார்க்குறாங்க, இவ்வளோ தான் எக்ஸாமா, அப்போ இது எனக்கு முன்னாடியே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ தான் சிலபஸ், சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன அவ்வளோதான் டாபிக், ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்க மாஸ்டருக்கு போகிற அளவுக்கு அந்த லெவல் வரைக்குமே ஸ்கோர் வச்சுருந்தாங்க, கிளியர் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் என்னாச்சுன்னா அவங்க 12th லெவலை வச்சு அப்ளை பண்ணதுனால எஸ்எம் வந்து போக முடியல, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து போக முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிருச்சு. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு கோச்சிங் சென்டர் போயோ நீங்கள் வந்து ஒரு படிக்க முடியலை, வீட்டில் உட்காந்து தான் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல நீங்கள் படிங்க அப்படிங்கிறத. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தான் படிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ ஒரு காலேஜை முடிக்கிறோம் அப்படின்னா காலேஜுக்கு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் டிகிரி போடுவாங்க. இல்லை 12th படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th எடுத்து காலேஜ் படிப்பீங்க. அப்போ அந்த மாஸ்டர் டிகிரி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். அப்போது அந்த 3 வருஷம் காலேஜ் படிக்கிற அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க. ஒரு பிஎஸ்சி டிகிரியோ ஒரு பிஇ வாங்குறதுக்கு ஒரு 4 வருஷம் வரைக்கும் பொறுமையாக இருக்கீங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபு இனிமேல் நம்ம லைஃபே அதுதான், நம்ம வேலை தான் நம்ம லைஃபே. அப்போ அந்த அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் பொறுமையாக உட்காந்து படிக்க முடியாதான் நம்மளால, அதை தான் நான் கேட்குறேன். ஒரு 6 மந்த்ஸ் படிக்க மாட்டீங்களா, ஒரு 12 மந்த்ஸ், ஒரு 1 இயர் வரைக்கும் படிக்க முடியாதா, இல்லை ஒரு 2 இயர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? ஏன்னா ஒரு டிகிரி, காலேஜ் டிகிரி வாங்க போகிறோம், அந்த டிகிரி வாங்குறதுக்கு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஒரு ஜாப் வாங்க போகிறோம், அந்த ஜாபு நம்ம லைஃப்பில் கடைசி, நம்ம நம்மளோட கௌரவம் நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே அந்த ஜாபு தான். ஸோ அவ்வளோ தூரம் வர்றதுக்கு நம்ம ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மளோட எஃபர்ட் எல்லாம் ஏன் போடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஸோ ஒரு காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் அந்த எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காலேஜ் முடிக்கும் போது யாருக்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டாம், நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கேன், இந்த இதில் ரயில்வேல இந்த போஸ்டிங்கில் இருக்கேன், எஸ்எஸ்சியில் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ நீங்கள் படிக்கணும், அதுக்கான எஃபர்ட் போடணும். ஒரு 6 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாருமே, ஸோ எல்லாரும் அந்த வயசில் தெரியாது, ஒரு 18-20 வயசில் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதில் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு 2% தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஒரு மொபைல் ஃபோன் எல்லாருமே வச்சுருக்கீங்க, ஒரு 20 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஒரு எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபர்ட்டில் போட்டிங்க, எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 21 வயசில். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணவங்க ஒரு 21 வயசில் கலெக்டர் ஆனவங்க நம்ம பார்த்துருக்கோம், 21 வயசில் ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க. அப்போ அவ்வளோ பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாமே 21 வயசில் கிளியர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ரயில்வே எக்ஸாம் அதை விட ஈஸி. அப்போ நமக்கு எவ்வளோ மாதம், 6 மாதம் போதும். அப்போ காலேஜ் முடிக்கும் போது நாமளும் ஒரு வேலைக்கு போயிடலாம். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ 20-21 வயசில் நம்மளால் வேலைக்கு போக முடியும். டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதுக்கு கரெக்டான வேலை வந்து படிக்கணும், ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து இந்த கோட்ஸை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்களோட சக்ஸஸ் வந்து உங்களை பற்றி சொல்லும், உங்கள் சக்ஸஸ் வந்து உங்களை பற்றி சொல்லும். அதனால் இப்போ அமைதியாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட சக்ஸஸ் தான் வரப்போகுது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆக்ஷனை மட்டும்தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மட்டும்தான், நம்ம செயல் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கான ரிசல்ட் வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஆனால் நம்மளோட நாம் பண்ண வேண்டியதை வந்து 100% நாம் பண்ணி விட்டுறணும். என்ன பண்ணுறோமோ அதை 100% பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 200% திருப்பி கிடைக்கும். சோ இத நான் இன்னைக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டே அண்ட் நைட் வந்து ஹார்ட் வர்க் பண்றோமோ அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200% நம்ம கிட்ட வந்து ரிட்டர்ன் வரும். அதனால இப்போ இருந்தனாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? சோ எப்படி எங்க ஸ்டார்ட் பண்ணணும், சிலபஸ் தெரியாது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியாது அப்படிங்கறவங்க வந்து நம்மளோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் ஆப் டிசைன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை அவ்வளோவா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. போயிருக்கிறது சென்னைக்கு டிவிக்கு, சென்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க, ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டே இல்லை. அப்போ அந்த டிவி போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தமிழ் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ என்னன்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் இல்லை நம்ம சைடு. ரயில்வே எக்ஸாம் பற்றியும் எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றியும் அவேர்னஸ் இல்லை. எல்லாரும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஸோ இங்கேயும் கொஞ்சம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, எதுனாலும் ஜாப் தானே. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், ரயில்வேங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் ரயில்வே ஜாப்லலாம். ஸோ அதனால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. எப்படி படிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இது மஸ்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். பிகினராக இருக்கீங்க, ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே செலெக்ஷன் பேட்சில் உள்ள கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும். ஒரு கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே புக் எடுத்து பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் செலெக்ஷன் பேட்சில் உள்ள கிளாஸ் இல்லைனாலும் யூடியூப்பில் உள்ள கிளாஸையாவது ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் இருக்க கிளாஸஸ்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த டாபிக் எடுத்து வச்சு
வச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஏன்னா அது என்ன மெத்தட்லேயோ சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு கிளாஸ் ஏதாவது ஒரு ஐடியா வேணும், அது ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லேயோ அந்த ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் சொன்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, எந்த அளவுக்கு குயிக்காக முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சுட்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்ச் கிளாஸஸ் வந்து நம்மளோட ஆப்பில் போயிட்டுருக்கு. என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும், இந்த பேட்சில் நீங்கள் இருந்து கரெக்டாக நான் கொடுக்கக்கூடிய அந்த வீக்லி ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்க கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு இதில் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே நான் கிளாஸஸ் வந்து டெய்லி ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிகினர் இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கிளாஸஸும் இருக்கும், ஓகே? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்ச்ன்னு இருக்கும் நம்ம ஆப்பில், ரயில்வே JEALP குரூப் டி செலெக்ஷன் பேட்ச்ன்னு இருக்கும். ஸோ அந்த செலெக்ஷன் பேட்சுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ நான் 70% ஆஃபரை வந்து நான் க்ளோஸ் பண்ணலை, அடுத்து ஒரு 4 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஸோ அவங்க வந்து இன்னும் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மந்த்து 10th August நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இந்த 70% ஆஃபர் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் RRB 23 கூப்பன் கூட வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட லைஃப், ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தால் படிக்க போகிறீங்க, எல்லார் கையிலையுமே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அந்த மொபைலை பார்த்து உட்காந்து படிக்க போகிறீங்க. எல்லார் கையிலையுமே கண்டிப்பாக லேப்டாப் இருக்கும், ஏன்னா லேப்டாப் வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்காங்க. அப்போ அந்த லேப்டாப்பை வந்து லேப்டாப் மொபைல் ரெண்டையும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே செட்டில்டு, ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோர்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நான் எல்லா வீடியோ கிளாஸ்லையுமே சொல்லிட்டேன். என்னென்னா இது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் வந்து கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எப்படி படிப்போமோ ஸ்கூலில் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணியிருப்பேன். ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாபிக் கம்பைன் பண்ணி, அதாவது மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும். 5 topic கம்பைன் பண்ணி, 3 topic கம்பைன் பண்ணி, 10 topic கம்பைன் பண்ணின்னு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி குமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் சர்க்கிள் டெஸ்ட் இருக்கும். சர்க்கிள் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சர்க்கிள் டெஸ்ட்டில் என்ன ஸ்கோர் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிகினர், உங்களுக்கு டெஸ்ட்னா என்னன்னே தெரியாது. சர்க்கிள் டெஸ்ட்டில் ஆல்ரெடி பேட்சில் இருக்கவங்கள நான் சொல்கிறேன், சர்க்கிள் டெஸ்ட்டில் நீங்கள் 0 mark வாங்கினாலும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? என்ன பண்ணனா அந்த சர்க்கிள் டெஸ்ட்டுக்கு கீழே நான் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் முடிஞ்சதும் அந்த சொல்யூஷனை பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குமுலேட்டிவ் டெஸ்ட்டில் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். குமுலேட்டிவ் டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட்டில் போய் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதும் அனலைஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இது வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் வந்து இருக்கும். டெஸ்ட் பேட்ச், ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே இருக்கும். இந்த கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, லக்ஷ்மி மேக்ஸ் டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்பு, நம்ம டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ரெண்டு வேலை இருக்குது உங்களுக்கு, ஒன்று வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், இன்னொன்று லக்ஷ்மி மேக்ஸ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி வரக்கூடிய கிளாஸ் வந்து யூடியூப்பில் மிஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ யூடியூப்பில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட செலெக்ஷனுக்கு நம்ம ஆப் வந்து 100% இல்லை 200% இங்கே இருக்க கிளாஸஸ் வந்து உங்களை வழிகாட்டும் உங்களோட செலெக்ஷனுக்கு, ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் போகணுன்னா எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வேல ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரயில்வேலேருந்து அடுத்து ஒரு பெரிய வேகன்சி வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து மேம் நான் என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படின்னு தேடக்கூடாது. இப்போவே சிலபஸ் எல்லாமே தேடி படிச்சுக்கோங்க. நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நமக்கு லாஸ்ட் டைம் மாதிரி நிறைய டைம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் சிச்சுவேஷன் வேற, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேற, ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா
பண்ணிங்கன்னா இப்போவே எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பாஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் 100% சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் சிலபஸை நீங்கள் சீக்கிரம் முடிச்சிருவீங்க, மற்றவங்கள்லேருந்து ஒரு படி நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஈவினிங் 7:00 போடக்கூடிய யூடியூப் கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் எல்லா டாப்பிக்லேருந்துமே உங்களுக்கு வீடியோ வந்துடும். நேற்று வந்து நான் வென் டயக்ராம்னு ஒரு டாபிக் வந்து போட்டேன். இது ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. பார்த்தோன்னே ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணக்கூடிய டாப்பிக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோவையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி கிளாஸஸ் மறக்காமல் பாருங்கள். அடுத்து இன்னொரு